நடிகர் சங்க தேர்தல் கிடையாது, கோவைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. கோவையில் இருக்கின்ற பிரச்சனைகளை அவர் புரிவதற்கே 10 வருஷம் ஆகும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் 2 படப்பிடிப்பு அவர் துவங்கி விடுவார். கோடம்பாக்கத்தை கோயம்புத்தூருக்கு கொண்டு வர முடியாது. பிஜேபியினுடைய ஒரு மாநில மகளிர் அணி தலைவியாக இருக்கிறார். நிச்சயமாக தன்னுடைய டெல்லி ஆபீஸை கோயம்புத்தூருக்கு மாற்றிவிடுவேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் டெல்லியில தான் இருந்தாகணும். நிச்சயமாக இருவரை விட மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் நடைபெற்றுள்ளது. தெற்கு தொகுதியை பொறுத்தவரை 100% திமுகவும் 100% காங்கிரஸ் அனைவருமே வேலை பார்த்திருக்காங்க. மிக முக்கியமான வேட்பாளராக மாறியிருக்கிறீங்க. உலகநாயகன் கமலஹாசன் எதிர்க்கிறதுனால வலுவான கூட்டணியில் இருக்கிறீங்க. இருந்தாலும் நட்சத்திர வேட்பாளரை எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். எப்படியெல்லாம் எதிர்கொள்ளலாம்னு திட்டம் வச்சிருக்கீங்க? முதல்கட்டமாக இது ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறிவிட்டது என்று சொல்ற அந்த கூற்றையே நான் ஏற்றுக்கொள்ளும் மாதிரி இல்லை. இது ஒன்றும் நடிகர் சங்க தேர்தல் கிடையாது, இது சட்டசபை தேர்தல். கமலஹாசன் அவர்கள் பல ஆண்டு காலமாக கலைத்துறையிலே குறிப்பாக வெள்ளித்திரையிலே பல சாதனைகள் செய்திருக்கிறார், அதில் மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சாதனைகளை வச்சு அவர் நடிகர் சங்க தேர்தலில் நின்றால் அதில் நான் வரவேற்பேன். கோவைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. கோவையில் இருக்கின்ற பிரச்சனைகளை அவர் புரிவதற்கே 10 வருஷம் ஆகும். ஏன்னா அங்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. என்னை பொறுத்தவரை நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நான் மரணிக்கப் போவதும் இந்த தெற்கு தொகுதியினுடைய கோவை மண்ணில்தான். எனக்கு 47 வயது ஆகிறது. ஆனால் 29 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு. பல முறை பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறேன். மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக அடிப்படை வசதிகள் அவர்களுக்கெல்லாம் மறுக்கப்படும் போது நான் போராடியிருக்கிறேன். அநீதிகள் நடக்கும் போது போராடியிருக்கிறேன். குறிப்பாக சிறை சென்றிருக்கிறேன். கமலஹாசனை பொறுத்தவரை அவர் சென்ற சிறை என்பது வேறு, சினிமா படத்தில் இருக்கிற சிறை. ஆனால் உண்மையான சிறை என்பது வேறு. அந்த உண்மை சிறை அனுபவம் எனக்குத்தான் இருக்கிறது. ஆகவே மக்கள் தங்களுக்கு என்ன செய்வார்கள் அணுகின்ற நிலையில் வேட்பாளர் இருக்கிறாரா, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரா, இது பார்ப்பதுக்கு வேணா ஒரு எல்லை கான்ஸ்டன்சி மாதிரி இருக்கும். ஆனால் அதிகபட்சமாக நடுத்தர மக்கள் வாழுகின்ற ஒரு சட்ட ஒரு கான்ஸ்டன்சி. பல பிரச்சனைகள் இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. பல தரப்பு மக்கள் வாழ்கிறார்கள். கமலஹாசனை பொறுத்தவரை அவரை அணுகுவது என்பது முடியாத காரியம். இப்போ அவர் வந்து இந்தியன் 2 படப்பிடிப்பு துவங்கிவிட்டது, தேர்தலுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் 2 படப்பிடிப்பு அவர் துவங்கி விடுவார். இந்தியன் 2க்கு மேக்கப் போடுவதற்கு 4 மணி நேரம் ஆகும், மேக்கப்பை கலைப்பதற்கு 4 மணி நேரம் ஆகும். இந்த நிலையில் எந்த மக்கள் சராசரி மக்களாக இருக்கக்கூடியவர் யார் வந்து இவரை தொலைபேசியில் அழைத்து பிரச்சனை சொல்ல முடியும், இவர் கேட்க முடியும்? ஆகவே கமலஹாசனை பொறுத்தவரை அவர் தேர்தல் முடிந்தவுடனே சென்னைக்கு பறந்து விடுவார். கோடம்பாக்கத்தை கோயம்புத்தூருக்கு கொண்டு வர முடியாது. அதே போலதான் பாஜகவும், பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடியவர் டெல்லியிலே பிஜேபியினுடைய ஒரு மாநில மகளிர் அணி தலைவியாக இருக்கிறார். அவர் நிச்சயமாக தன்னுடைய டெல்லி ஆபீஸை கோயம்புத்தூருக்கு மாற்றிவிடுவேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் டெல்லியில் தான் இருந்தாகணும். நான் மட்டும்தான் இந்த பகுதியிலே இருந்து மக்களுக்காக பணியாற்றக்கூடிய அந்த முகாந்திரம் எனக்கு தான் இருக்கிறது. ஒரு சராசரி உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தாலே யார் நமக்கு வேலை செய்வான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் டெல்லி பறந்துருவாரு, ஒருத்தர் சென்னை பறந்துருவாரு. அப்ப இங்கிருந்து வேலை பார்க்கறது யாரும் நான் தான். ஆகவே
நிச்சயமாக மக்கள் என்னை நம்பி எனக்கு வாக்களிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழ்நாட்டிலே மலரும். 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது. அதேபோல மத்தியில் இருக்கின்ற பாஜக ஆட்சியிலே பல பிரச்சனைகள், நீங்க சிஏஎன்ஆர்சி பிரச்சனைகள், அதேபோல தமிழ் மொழியை நசுக்கப்பட்டிருக்கிறது, வட இந்திய மொழிகளெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகின்ற வகையிலே அவர்களுடைய நடவடிக்கை இருக்கின்றது. டிமானிட்டைசேஷன், அதேபோல ஜிஎஸ்டி, தொழில் நகர்வது, ஜிஎஸ்டினால் பல கஷ்ட சிரமங்களை மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இப்படி பார்க்கும்போது நிச்சயம் மக்கள் எனக்குத்தான் பார்க்கிறேன். பிரதான எதிர் வேட்பாளராக நீங்க பாரதிய ஜனதா கட்சி வானதி நினைக்கிறீங்களா, அல்லது மையம் வேட்பாளர் கமல்ஹாசன் நினைக்கிறீங்களா? நான் இருவரையுமே நினைக்கவில்லைங்க. நிச்சயமாக இருவரை விட மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றிப்பேன். சரி, இப்ப வந்து திமுக கூட்டணி பலமான கூட்டணியா இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தளவு திமுகவிலையும் உங்களுக்கு இணக்கமான சூழல் இல்லை, காங்கிரஸ்லயும் இணக்கமான தொண்டர்களா இல்லை, இப்போ அது ஒரு எதிர்நிலை இருக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலன்னு ஒரு கருத்து நிலவுது, இதை பத்தி என்ன சொல்றீங்க? அப்படிலாம் தவறுங்க. தெற்கு தொகுதியை பொறுத்தவரை 100% திமுகவும் 100% காங்கிரஸ் அனைவருமே வேலை பார்த்துருக்காங்க. ஏற்கனவே 2 தடவை நின்று நீங்க தோத்தவர், 3வது தடவையும் சீட்டு கொடுத்தாலும் ஒரு அதிருப்தி நிலவுது, அதை பத்தி எப்படி சொல்றீங்க? அதாவது 61 சீட்டு வாங்கி 4 பேர் தான் ஜெயிச்சோம். நான் ஒன்னும் எல்லாரும் தோக்கும் போது தான் நான் தோல்வி விட்டுறேன். அதேபோல 42 சீட்டு வாங்கி 8 பேர் ஜெயிச்சோம். எல்லாரும் தோக்கும் போது தான் நான் தோத்தேன். நான் அவ்வளவு தனியா தோக்கல. அப்போ ஒரு அலை அப்படி இருந்தது, இப்ப அப்படிலாம் கிடையாது. நிச்சயமாக நாங்கள் 25 சீட்டு தான் ஜெயிப்போம் கேட்டு வந்திருக்குது. அந்த 25 ஜெயிப்போம், இதுல நானும் ஜெயிப்போம்.